எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சே எஸ் டு லைஃப், வாழ்க்கைக்கு ஆம் என்று சொல்லுங்கள். ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தர் வேலைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை படித்து முடித்தோடனே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ சதவீதம் சக்ஸஸ் அடைகிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, 90% 90% மக்கள் முதல் டைம் பிஸ்னஸ் இது பண்ணும்போது அட்டம் பண்ணும்போது தோல்வியை தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லு. 90% ஃபெயிலியர் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது. இனி ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, யார் முதல் பிஸ்னஸ் தோத்துட்டாங்களோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பிஸ்னஸ் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் 80% 80% ஆஃப் த பீப்புள் வந்து சக்ஸஸை பார்க்குறாங்க. இது இனி ஒரு ரிப்போர்ட். மூணாவது ரிப்போர்ட் என்னென்னா, முதல் முறையாக பிஸ்னஸ் பண்ணி தோத்தவங்க இனி ஒரு பிஸ்னஸ் அட்டெம்ப்ட்னு பண்ணுறதே இல்லை. எவ்வளோ பேர்னா, 80% மக்கள் முதல் பிஸ்னஸ் பண்ணி தோத்துட்டாங்கன்னா இனி பிஸ்னஸ் பக்கம் போகிறதே கிடையாது. எவ்வளோ 80% மக்கள் அப்படின்னா, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அடுத்தவங்க சம்பளம் தருவாங்க, அந்த வேலைக்கு போயிடுறாங்க. இது ஒரு சர்வே தரக்கூடிய விஷயங்கள். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை நமக்கு நிறைய நோ தரும், அதாவது வெற்றியே தராது, தோல்வி 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 தோல்வின்னு தந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஓரளவுக்கு மனசில் இப்படி ஆகிடுவோம், ஐயோ நமக்கு வெற்றியே கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்லேருந்து ரிவர்ஸ் கியர் வந்துடுறாங்க, அவங்க தோத்துடுறாங்க. அதனால தான் முதல் டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க 90% தோல்வியை பார்த்த உடனே ரிவர்ஸ் கியர் அடிச்சுட்டு போதும், என்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இது எப்படி பார்த்தா நல்லாயிருக்கும்னா, தோல்வி மேலே தோல்வி தோல்வி மேலே தோல்வி பார்க்குறவங்க இனி 2-3 தோல்விக்கு அப்புறம் வெற்றி எனக்கு தான் அப்படின்னு நினச்சா நல்லது. ஜெயித்தவங்களாம் அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு நடிகை, அவங்க பேர் ஜனைன் டர்னர்னு பேர். இந்த ஃபோட்டோ பாருங்களேன். இவங்க சின்ன வயசில் ஒரு சினிமா நடிகைன்னா உங்களுக்கு தெரியும்ல, நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இந்த ஆர்ட் ரிலேட்டடாக நிறைய திறமைகள் வச்சுருப்பாங்க. இது அவங்கக்கிட்ட இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய சினிமா நடிகர் ஆகணும் அப்படின்னு நினச்சி தினசரி நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்குவாங்க. அதாவது சினிமா எடுக்கிறவங்க, டிவி சீரியல் எடுக்கிறவங்க ஏறி ஏறி இறங்குவாங்க. ஒரு நாளுக்கு 4 ஆடிஷன் வரைக்கும்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. எங்கே போனாலும் நோ, நீங்கள் சினிமாவுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க, நீங்கள் ட்ராமாவுக்கு வர மாட்டீங்க, உங்கள் முகம் இதுக்கு செட் ஆகலை, உங்கள் ஹைட்டு இதுக்கு செட் ஆகலைன்னு சொல்லி ஒரு இடத்துலையும் குறையவே சொல்லிட்டுருக்காங்க. இவங்க காதுபட கேட்டதெல்லாம் நோ நோ நோ, நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டேங்க அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க மனசுக்குள்ள எனக்கு ஒரு எஸ் வரும், எனக்கு ஒரு எஸ் யாராவது சொல்லுவாங்க, என்னையும் படத்தில் வச்சு நடிக்க வைப்பாங்க அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு இல்லை. 12 வருஷம் ஒருத்தர் அப்படி தாக்கு பிடிக்க முடியாதுல்ல. இந்த 12வது வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுடைய சின்ன சின்ன செயல்கள் கூட காசு இல்லை உங்கள்கிட்ட. ஏன்னா 12 வருஷமாக இதே கிடைக்கும் கிடைக்கும் நினச்சின்னு இருக்கவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க வீட்டில் யாராவது கொடுக்குற காசு வச்சு தான் ஓட்டி ஆகணும் இல்லையா. அப்போ 12வது வருஷம்தான் ஒரு டிவி சீரியல் எடுக்கிறவங்க நார்தர்ன் எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு சீரியலுக்கு அவங்கள கூப்பிட்றாங்க, பிரதானமான ரோலுக்கு. ஓகேவா, அந்த ரோலுக்கு வந்துட்டாங்க, அதை இவங்க நடிக்க வைக்கிறாங்க. அது சக்க போடு போடுது. சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 சீசன் 5 சொல்லி 5 எபிசோடு 5 சீசன் இவங்க சக்க போடு போட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வராங்க. கிளிஃப்ஹேங்கர்னு ஒரு படத்தில் நடித்தாங்க, அந்த மாதிரி நிறைய படங்களுக்கும் நடித்தாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேட்டியில், எனக்கு வந்து குறைஞ்சது இத்தனை வருஷத்தில் 1000 நோவாவது வந்திருக்கும், அதாவது நீ சரிப்பட்டு வர மாட்டீங்க, இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வேற ஒரு எக்ஸாம்பிள்னா, தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் வந்து பல்பு கண்டுபிடிச்சார். அவரை பொதுவாக என்ன சொல்கிறாங்க, 1000 வாட்டி பல்பு கண்டுபிடிக்கிறதுல ஃபெயில் ஆனாரும் சொல்கிறாங்க. சில பேர் அது 2000 வாட்டி தோத்தாருன்னு சொல்கிறாங்க. 1000 வாட்டுக்கு 1001வது வாட்டி தான் அவர் பல்பு எரியிற மாதிரி ஒரு பல்பு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. அந்த பல்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் 1000 வாட்டி தோத்திருக்கீங்களா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அது தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க,
நான் 1000 வழிகள் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு பல்பு எரியவே எரியாது அப்படின்னு, 1000 டிஃப்ரெண்ட் வழியில் கண்டுபிடிச்சிருக்கேன், பல்பு ஒரு வழியாக தான் எரியும், அதை நான் இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் அப்படி சொல்கிறார். வாழ்க்கை நம்ம நிறைய விஷயம் பாருங்களேன், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்களேன், அந்த நடிகை பாருங்கள், ஒரு 1000 நோவாது கேட்டிருக்கேன், அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. தாமஸ் எல்வெடிசன் சொல்கிறாரு, 1000 வாட்டி நான் பல்பு தயாரிக்கும் போது எரியவே இல்லைன்றாரு. ஸோ தோல்வி மேலே தோல்வி மேலே தோல்வி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும், வரும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், கல் உடைக்கிறாங்கல்ல, வேலை பண்ணுறாங்கல்ல, அப்போ அது ஒரு 1000 வச்சு அடி அடி நடிப்பாங்க கரெக்டாக, ஒரு 30, 40, 50 கடைசி ஒரு அடி அடிக்கும்போது அந்த பாறை உடையும் கரெக்டாக. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, சப்போஸ் 50வது அடி அடிக்கும்போது அந்த பாறை உடஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 49 வாட்டி அடிச்சது வேஸ்ட்டா? கிடையாதுல்ல. அந்த ஃபஸ்ட் அடியிலேருந்து 49 அடியும் தேவைப்பட்டுது, 50வது அடி அடிக்கும்போது ஓப்பன் ஆகுறது. ஒவ்வொரு வாட்டி தோக்குறதும் இல்லை ஒவ்வொரு அட்டம்ட்டும் நம்மளை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்காங்க. இல்லை எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. நான் வாழ்க்கையில் நிறைய ட்ரை பண்ண தோதுட்டேன் அப்படி கிடையாது, ஒவ்வொன்றும் அனுபவம் தான் நம்மளை அதை செதுக்கிட்டே இருக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, புரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கையும் பாக்ஸிங்கும் ஒரே மாதிரி தான். பாக்ஸிங்கில் எப்படி தீர்மானிக்கிறான் தெரியுமோ, ஒரு குத்து விடுறாங்க, ஒருத்த வாங்க கீழே விட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே தோல்வி டிக்ளேர் பண்ணுறதே இல்லை, அவன் எழுந்து இன்னொருடைய சண்டை போடணும் அவ்வளோதான். எழுந்து சண்டை போட்டால் அதுக்கப்புறம் யார் என்ன ஜெயிக்கிறாங்கன்றது பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையும், ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ஜெயிக்கிறவனும் தோக்குறான் தோக்குறவனும் தோக்குறான், ஆனால் ஜெயிக்கிறவன் ஏன் ஜெயிக்கிறான்னா, தோற்று கீழே விழும்போது அவன் எழுந்து நிற்கிறான், புரியுதுங்களா? அதனால நம்ம நம்ம வாழ்க்கை கிட்ட ஆம்னு சொல்லணும், எஸ்ன்னு சொல்லணும், ஜெயிக்க முயற்சி பண்ணணும், புரியுதுங்களா? இந்த முயற்சி நம்ம எடுத்தே ஆகணும். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையை ஆம்னு எடுக்கிறீங்களா, எஸ்ன்னு எடுக்கிறீங்களா, நோன்னு எடுக்கிறீங்களா, ஒரு வெற்றி நினைக்கிறீங்களா, தோல்வின்னு நினைக்கிறீங்களா, இதை கமெண்ட்டில் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.